கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்புகொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தனை நாம் தேவனோட நாம மகிமைக்கென்று தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்தோறோம். இந்த நாளிலும் தேவனோட நாம மகிமைக்கென்று நாம் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தனை நாம் தியானித்து புதிய நாளுக்காக ஜெபிப்போம். 55 சங்கீதம் 22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய பாதவிடலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் சாஷ்டாம் அர்ப்பணிக்கிறோம். அடியனே மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிஞ்ச வாக்குத்தத்தம், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு, நம்ம உள்ளத்துல நிறைய பாரம் இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சு அப்படின்னா, இன்னைக்கு உள்ள நாளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து லிஸ்ட் போடலாம், பெரிய லிஸ்டே போடலாம், அவ்வளவு பிரச்சனை இருக்கும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு, ஒரே ஒரு காரியம்தான், உங்க பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல வச்சிட்டீங்களா அப்படி நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிச்சாச்சு அப்படின்னா பல காரியங்களை தான் யோசிக்கிறாங்களே தவிர, பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட வச்சிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அவர் தெரியும், உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அவர் தெரியும், உங்க கணவரை எப்போ ரச்சிக்கணும் அவர் தெரியும், உங்க குடும்பத்தை எப்போ ரச்சிக்கணும் அவர் தெரியும், உங்க வாழ்க்கையில எவ்வளவு கடன் இருக்கு அவர் தெரியும், உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருக்கு அவர் தெரியும், உங்களை உருவாக்குன தேவன் சிருஷ்டிகர்த்தர் அவருக்கு சகலமும் தெரியும். ஆனாலும் அப்பா, இந்த புதிய நாளிலும் என் வாழ்க்கையில இவ்வளவு தேவை இருக்குப்பா, என் குடும்பம் ரச்சிங்கப்பா, என் குடும்பத்துல இவ்வளவு காரியம் இருக்குப்பா, எல்லாவற்றையும் மொத்தமா அவர்கிட்ட போய் சொல்லிருங்க. ஏன்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர்கிட்ட போய் வச்சிருங்க. அதை ஏன் நீங்க ஏன் சுமக்குறீங்க, நான் ஏன் சுமக்கணும், என் பிள்ளைக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும், இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்தாரு, இதை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும், உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும், சகலமும் என் தேவனுக்கு தெரியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்க பாரத்தை கொண்டு போய், உங்க சுமையை கொண்டு போய் அவர்கிட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிலீஃப் ஆயிட்டீங்க. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டா அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா முதல் ஸ்டேஜ் நீங்க முடிச்சாதானே ரெண்டாவது ஸ்டேஜ் வர முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஜபம் பண்ணுவாங்க, வரும்போது பார்த்தா மறுபடியும் அந்த சுமையை அப்படியே கொண்டே வந்துருவாங்க. ஆலயத்துல போய் நீங்க ஜபம் பண்ணி தேவன பாதத்துல வச்சாச்சு அப்படின்னா அதை அவர் பார்த்து விடுவார். அவருக்கு தெரியும், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை நடக்கு, என்னென்ன போராட்டம் நடக்கு, என்னென்ன துன்பம் இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். உன் பாரத்தை கொண்டு போய் அவர்கிட்ட வச்சிடணும், அவ்வளவுதான். நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டு, கடையில் கொண்டு போய் செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவோம். அவன் பார்த்து தர வரையும் 2 நாள் 3 நாள் 1 வாரம் பொறுமையாக தான் இருக்கணும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் உபத்திரம், பிரச்சனை, போராட்டம்லாம் இருக்குது, அதை கொண்டு போய் கர்த்தர்கிட்ட கொண்டு கொடுத்துடணும். அப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் சரி பண்ணி தாங்கப்பா, அவ்வளோதான். ஜெபம்னா என்ன, அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா எனக்கு தேவை இருக்குப்பா, எனக்கு தாங்கப்பா அப்படி. நீங்க அப்பா பிள்ளைக்குள்ள ரிலேஷனுக்குள்ள வந்துடணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அதாவது அவர்கிட்ட போய் குறைகள் குற்றம்லாம் சொல்லியாச்சு அப்படின்னா அவர் உன்னை ஆதரிப்பார். இன்னைக்கு நம்ம மனுஷன்ட்ட போய் சொல்லி பார்க்கோம், அவன் நம்மளை ஆதரிக்க மாட்டுக்கான். ஆனா கர்த்தர்கிட்ட போய் நம்ம சொல்லியாச்சுன்னா அவர் நம்மை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்ம வாழ்க்கையில என்ன என்ன உதவி செய்ய வேண்டுமோ அவர் எல்லா உதவியும் செய்வார்.
நமக்கு சகாயம் செய்கிறவர். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையில சில காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் மேல எல்லா பாரத்தையும் வச்சாச்சுன்னா அவர் நமக்கு உதவி செய்வார், சகாயம் செய்வார், ஆதரிப்பார். கர்த்தருடைய ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கூட தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில உள்ளம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை, என் உள்ளத்துல இவ்வளவு பாரம் இருக்கு, நான் கண்ணீரோடு வாழ்றேனே, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். ஹல்லேலூயா! நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொடு தேவ ஜனமே, தேவனுக்கு பிரியமானபடி நாம் நீதிமானாக வாழ வேண்டும். அநீதியான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான் இந்த புதிய நாளுக்காக செய்தி என்ன? அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உனக்கு சகாயம் செய்வார். இது எல்லாம் எப்போ நடக்கு? நம்ம பாரத்தெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து வந்துடணும். நம்மளே ஓயாம சுமந்துட்டு கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பல உபத்திரங்கள், பல பிரச்சனைகள், பல பாடுகள் மத்தியில தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். கர்த்தரா இயேசு ராஜா சொன்னார், இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரம் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து ராஜா நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய நாளைக்கான செய்த கிருபைக்கா நன்றி. யாரெல்லாம் இணைந்து தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிடிலே சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே, என்னென்ன சூழ்நிலையிலே, எந்தெந்த உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் மாற்றி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். புதிய நாளிலும் புது கிருபை தாங்க, உம்முடைய வல்லமையெல்லாம் நடப்புங்க, பரிசுத்தான் நடப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினாலும் போடுங்க, ஜப அபிஷேகத்தை தாங்க, மகிமை நாவியானவரை எங்க மேல தங்கிருங்க, பரிசுத்தாவினால் நடப்புங்க, அக்னி அபிஷேகம் நடப்புங்க, கல்வாரி அன்பினால் நடப்புங்க, கிருபை வரங்களா நடப்புங்க, ஞான வரங்களா நடப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களா நடப்புங்க, விசேஷமாக கிருபையின் ஆவினால் நடப்புங்க, உணர்வுள்ள ஆவியை தாங்க, மாம்சமான யாவரு மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வேதவசனம் படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா உடைய ஆவியை ஊட்டுங்க ராஜா. அப்பா விசேஷமாக கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க. விசேஷமாக கொழுந்துடைய அக்னி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும், எங்களுடைய இருதய மனக்கங்கள் திறவிடட்டும். இரவும் போலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் நடக்கட்டும், காண்டாமிருத்துவத்தை பலனை தாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கலாத்தியர் 4:6 தேவன் தம குமாரனுடைய ஆவியை உங்களை இருதயங்கள் அனுப்பினார் வேதசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை சாஷ்டமா அர்ப்பணிக்கிறோம். சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசிரியக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கணும் அவங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவங்களோட வாழ்க்கையில் சகல விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால திறவட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா வானம் திறவட்டும். சிங்காசனத்தில் பல திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிவிதமாக ஆசிரியக்க வேண்டும். எந்த குடும்பத்தில் தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் இருக்கோ எல்லா உபத்திரத்திலும் மாற்றி உங்க பிள்ளைகளை சகல காரியத்திலும் ஆசிரியங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். அப்பா விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்புங்க. கிறிஸ்துக்குள் அப்பா உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாட்டுத்தாங்க. நீங்க எங்க கூட இருக்க வேண்டும். துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தராமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனிதனோடு இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் காத்து ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணி நீங்களும் இணையத்தின் மூலியமாக இணைந்து ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். இரவு போலமும் வேதத்தை வாசிங்க, தியானிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.